ತಾಯಿಗಿರಿ ನಂದಿನಿ ನಂದಿತ ಮೇದಿನಿ ವಿಶ್ವ ವಿನೋದಿನಿ ನಂದನುದೇ ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋಧಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಓಂ ನೋಂ ದುರ್ಗಾಯ ನಮಃ. இப்போ நம்ம ஸ்ரீ வாஸ்து சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் நம்ம குப்பை போடக்கூடிய டஸ்ட்பின். என்னங்க இது டஸ்ட்பின் காமிக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டஸ்ட்பின்னு கூட ரொம்ப முக்கியங்க. ஒரு வீட்டில் ஆகட்டும், வியாபாரஸ்தலம் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் டஸ்ட்பின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த டஸ்ட்பின்னை பற்றி, ஏன்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை த்ரோ பண்ணாலே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வந்துருங்க. இருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜியே இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? பாசிட்டிவ் எனர்ஜி தான். அதை நம்ம எப்படி நம்ம இந்த டஸ்ட்பின்ன நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கணும், அது எப்படி அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு குப்பை போடுற முதல்ல வந்து டஸ்ட்பின்னா எப்படி இருக்கணும்னா, டஸ்ட்பின் வந்து உடஞ்சி போன பக்கெட்டோ அழுக்காக இருக்கிறதோ கரை பிடிச்சி போயிருக்கிறதோ இருக்கக்கூடாது. ஓப்பன் டஸ்ட்பின் இருக்கவே கூடாது. க்ளோசிங் டஸ்ட்பின் தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும் டஸ்ட்பின்னை. ஒரு வீட்டில் ஆகட்டும், கடையாகட்டும், அதிகபட்சம்னா ரெண்டே ரெண்டு டஸ்ட்பின், அதுக்கு மேலே அதிகமாக டஸ்ட்பின்னே வைக்காதீங்க. சமையல் ரூமில் ஷிங்கி கீழே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், சமையல் ரூமில் டஸ்ட்பின் வைக்கவே வைக்காதீங்க. சமையல் ரூமில் நீங்கள் டஸ்ட்பின் வச்சிங்கன்னா உங்களுடைய மணி வர்றது, பணம் வர்றது, இதெல்லாம் க்ரோத் வந்து கம்மியாகும். நீங்கள் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். பெட்டு கீழே வைக்கவே வைக்காதீங்க. பெட்டு கீழே நீங்கள் டஸ்ட்பின் வச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்லா வராது, டென்ஷன் அதிகமாக இருக்கும், ஏதோ ஒரு கெட்ட சக்திகள் துரத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் பெட்டு கீழேயும் நீங்கள் வந்து டஸ்ட்பின் வைக்கக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், ஓப்பன் டஸ்ட்பின் வைக்கவே கூடாது, க்ளோசிங் டஸ்ட்பின் தான் வைக்கணும். வர்றப்போ என்ட்ரன்ஸில், மெயின் என்ட்ரன்ஸில், வாசப்படியில், லெஃப்ட் சைடு ஆகட்டும், ரைட் சைடு ஆகட்டும், ஆப்போசிட் ஆகட்டும், டஸ்ட்பின் வைக்கவே கூடாதுங்க. அப்படி நம்ம வச்சப்போ மகாலட்சுமி வர்றப்போ நம்ம இந்த குப்பையை பார்த்து அப்படியே வெளியே டஸ்ட்பினை பார்த்துட்டு வெளியில் போயிடுவாங்க. நம்மவும் அதை தாண்டி உள்ளே வர்றப்ப நம்ம தலையிலையும் அதில் எப்படி டஸ்ட்பின் குப்பை இருக்கோ அதுதான் நம்மளை முதல்ல வரவே இருக்கும். அதே போல் நம்ம தலையிலையும் டென்ஷன் குப்பை இருந்துக்கிட்டே இருக்கும். லீவிங் ஹால்லையும் வைக்காதீங்க. வரவேற்பறையில் வந்ததும் ஹாலில் எதிரில் விழுற மாதிரி நீங்கள் டஸ்ட்பின் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவிஸ் கொடுக்கும். வீட்டில் வந்தாலே எரிச்சலாக இருக்கும். குடும்பத்தோட சந்தோஷமாக நம்மதியாக பேசி பழகக்கூடிய ஃபீலிங் உங்களுக்கு வராது. அப்புறம் கடையாக இருந்தால் கேஷ் பாக்ஸு ட்ரா வச்சுருப்பாங்க, அது கீழேயே டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்குன்றதுனால அது வந்து உங்களுக்கு நல்ல வியாபாரத்தை, நல்ல பணத்தை வந்து கொடுக்கக்கூடியதை தடுக்கும். அதனால் கேஷ் பாக்ஸ் கீழேயும் நீங்கள் டஸ்ட்பின் வைக்காதீங்க. சரி, எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னா எங்கே தான் வைக்கிறது அப்படின்னா, நாங்கள் வந்து வாஸ்துவில் நெகட்டிவ் ஜோன்ஸ்னு இருக்குது, மூணு ஜோன்ஸ் இருக்குது, அங்கே தான் டஸ்ட்பின்னாக வைப்போம். ஆனால் அது எல்லாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் டாய்லெட் உள்ள இல்லைனா பேக் சைட் பால்கனியோ இல்லை இடம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வந்து தேவமூல நார்த் ஈஸ்டில் மாத்திரம் வைக்கவே வைக்காதீங்க. அதை பார்த்துட்டு உங்களுடைய இடம், உங்களுடைய சுச்சுவேஷன், வியாபார ஸ்தலம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த டஸ்ட்பின்னை சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வராது. கலர் இப்போ சூஸ் பண்ணுறது கூட அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி அது மாதிரி டஸ்ட்பின் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அன்னன்னைய குப்பையை அன்னன்னைக்கு க்ளீன், மறுநாள் காலையில் இன்றைக்கி சேர்ந்த குப்பையை மறுநாள் காலையில் தூக்கி போட்டுருங்க. சாயந்தரம் 5:30 மேலே குப்பையை எடுத்து போடக்கூடாது. குப்பையை நீங்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது. குப்பை சேர்த்த அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன், உங்கள் தலையிலையும் குப்பை, பணம் வர்றது எல்லாமே குப்பை, இந்த மாதிரி போயிடும். முழு குப்பையும் கூட மகாலட்சுமி தாங்க. அதை நம்ம பாசிட்டிவாக ஆக்கிக்கிறதும் நெகட்டிவாக பண்ணிக்கிறதும் அது நம்ம கையில் தான் இருக்குது. இதனால் டஸ்ட்பினை இனிமேல் சுத்தமாக வச்சுக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க, உடஞ்சதை வச்சுக்காதீங்க. க்ளோசிங் டஸ்ட்பின் மாத்திரம் வச்சுக்கோங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை வாஸ்து பிரகாரம் அமைச்சிக்கோங்க.
இப்போ வந்து ஜாதகம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். ஏதோ ஒரு மந்திரம் பண்ணாலும், மந்திரம் ஜபிச்சாலும், கோயிலுக்கு போனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் வீட்டை நீங்கள் கரெக்டாக வாஸ்து பிரகாரம் அமைச்சிக்கிட்டீங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்தையும் மாற்றி பாசிட்டிவ் வச்சு நல்ல பண வரவு, நல்ல ஆரோக்கியம், நிம்மதியை உங்களுக்கு தந்து கொடுக்குங்க. கரெக்டான வாஸ்துக்காரங்க முகாந்திரம் கரெக்டான வாஸ்துவை நீங்கள் வீடு ஒரு முறை பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மிராக்குள் நடக்குதுங்க. வாஸ்துவை பற்றி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய இப்படிலாம் உண்டா, இதை மாற்றினதால இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்கான்னு எனக்கே ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குங்க. நான் போகக்கூடிய இடங்களில் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் நீங்களும் கூட உங்களுடைய வீட்டை ஆகட்டும் கடையே ஆகட்டும் ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப சரியான வாஸ்து பிரகாரம் அமைச்சிக்கோங்க. அதனால் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக பாசிட்டிவ்னஸ் கொடுக்குங்க. இதை நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து வாஸ்து சரி பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கூட என் தாய் அந்த துர்கா தேவிக்கே அர்ப்பணம். உங்கள் எல்லாருக்கும் நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸ்ரீவாஸ்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன உங்களுடைய அனுபவம் என்ன இருக்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஆட் ஆகுங்க. அதில் என்ன வேணாலும் உங்கள் சந்தேகங்கள், உங்கள் க்வெஸ்சன்ஸ், என்ன ப்ராப்ளம்னாலும் கேளுங்க. நான் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.